السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الإعلام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام میم ذلک الکتاب لا ریب فیہ ھدی للمتقین صدق اللہ مولانا ولی وقال نبینا صلی اللہ علیہ وسلم ترکت فیکم امرین لن تلیل ما تمسکتم بهما کتاب اللہ وسنۃ رسول اللہ صلی اللہ علیہ وسلم صدق صادق الامین صلی اللہ علیہ وسلم பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகின் மிகப்பெரிய விவசாய நாடுகளுடைய பட்டியலில் முதல் 10 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய விவசாய நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்திய திருநாடு. உலகின் மிகப்பெரிய இரண்டாவது இடத்தில் உள்ள விவசாய நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலேயும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற விவசாயம் சார்ந்த, வேளாண்மை சார்ந்த 3 புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்புகளையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். நாடெங்கிலும் உள்ள விவசாய பெருங்குடி மக்களும் இந்த தேசத்தினுடைய நலனில் அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களும் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் விவசாயத்தினுடைய அடித்தளத்தையே அடித்து நொறுக்குகின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற விதத்திலேயும் சர்வதேச பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை தாய் வார்க்கின்ற விதத்திலும் இந்த சட்டத்தினுடைய அம்சங்கள் அமைந்திருக்கின்றன என்ற கருத்தில் எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 8 தினங்களுக்கு மேலாக இந்தியாவினுடைய பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய பகுதிகளிலிருந்து டிராக்டர்களோடு, உணவுப் பொருட்களோடு, தங்குவதற்கு தேவைப்படுகிற அத்தனை பொருட்களோடும் டெல்லியை நோக்கி பேரணியாக வந்து இந்த சட்டம் முழுமையாக வாபஸ் பெறப்பட வேண்டும், அப்படி திரும்ப பெறப்படுகின்ற வரை நாங்கள் ஊர் திரும்ப மாட்டோம் என்று சூளுரைத்தவர்களாக டெல்லியினுடைய பல்வேறு வீதிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக ஊடகங்களெல்லாம் இந்த பிரச்சனையை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்தியாவினுடைய ஊடகங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டாமல், இந்த நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இதை காட்டாமல் 10-11 கடந்து செல்கிற விதத்தில் செய்திகளை மிக சாதாரணமாக வாசித்துவிட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமூக ஊடகங்களின் வழியாக டெல்லியிலே ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய போராட்டம் உலகம் கண்டிராத அளவிற்கு, வரலாறு காணாத மிகப்பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் என்பதை சமூக ஊடகங்களின் வழியாக சர்வதேச ஊடகங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் பலவும், கனடா உள்ளிட்ட பல நாடுகளும், இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும், விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்ற அளவிற்கு இந்த பிரச்சனை ஒரு சர்வதேச பிரச்சனையாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிற சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளும் வர்க்கத்திலே உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிற பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த விதமான சுமூக முடிவும் எட்டப்படவில்லை. ஆனால் விவசாய சங்கங்களுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை,
இங்கே பேசி தீர்த்து கொள்வதற்கு எந்த அம்சமும் இல்லை. இந்த சட்டங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இப்பொழுது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று சட்டங்களும் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய வளங்களை தானே வார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அதனால் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இந்த சட்டங்கள் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறப்படுகின்ற வரை டெல்லியிலிருந்து ஒரு அங்குலம் கூட நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சூளுரைத்தவர்களாக டெல்லியினுடைய முக்கிய வீதிகளை இவர்கள் ஆக்கிரமித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே மக்கள் நலனிலே அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த மக்களுக்கு இதன் மூலமாக என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன, கூடுதல் குறைவு எது செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் என்ன விளக்கம் சொல்லுகிறது என்றால், வழக்கம் போல் ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வருகிற போது, ஒவ்வொரு சட்ட திருத்தங்களை முன்னெடுக்கின்ற போது, எப்படி இது தேச நலனில் அக்கறை கொண்ட சட்டம்தான், தேச மக்களுடைய நலனுக்காகத்தான் இது தீட்டப்படுகிறது என்று தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தப்படுமோ, அது மாதிரி விவசாயிகளுடைய விஷயத்திலே இது உங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய பயிர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். உங்களுடைய சந்தையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த சட்டத்தினுடைய உண்மையான சாதக பாதங்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து கேட்டு பெற வேண்டும் என்ற மனோநிலை ஆளும் வர்க்கத்திற்கு இல்லை என்பதை பார்க்கிறோம். மக்கள் நலனிலே அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கம், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும், மக்களுடைய நலன் சார்ந்த சட்டங்களாக இருந்தாலும் கூட அந்த சட்டங்களை குறிப்பிட்ட துறை சார்ந்த சட்டங்களை நிறைவேற்றுகிற போது அந்த துறை சார்ந்த மக்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்டு பெற வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நடுவரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சின்ன செய்தியை இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்தில் அது நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் அதை திரும்பவும் சொல்லுகிறேன். மதீனாவிற்கு பெருமானார் வந்த ஆரம்ப கட்டம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து வந்துவிட்டார்கள். மதீனாவினுடைய சூழல் எப்படி இருந்தது என்றால், பேரித்த மரங்கள் சார்ந்த அந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமியாக மதீனா பார்க்கப்படுகிறார். மதீனத்து அன்சாரிகள் எல்லாம் பெரும்பாலும் விவசாயிகளாக இருந்தார்கள். பேரித்த மரம் சார்ந்த அந்த வேளாண்மை துறையிலே அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற சமயத்திலே ஒரு கட்டத்திலே பெருமானார் பார்க்கிறார்கள், மதீனாவினுடைய விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், பேரிச்ச மரங்களுக்கு மத்தியிலே செயற்கையான முறையில் மகரந்த சேர்க்கையை செய்கிறார்கள். பொதுவாக தாவரங்கள் இருக்கின்றன, செடி கொடிகள் மரங்கள் இருக்கின்றன, இவைகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் அவைகளுக்கு மத்தியிலே இனப்பெருக்கம் ஏற்படுகிறது. இனப்பெருக்கம் என்றால் காய்கள் காய்க்கிறது, பழங்கள் பழுக்கிறது. இந்த சேர்க்கை இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பூவிலே உள்ள மகரந்த தூள்கள் ஆண் பூவிலே உள்ள மகரந்த தூள் பெண் பூவிலே உள்ள மகரந்த தூளோடு இணைகின்ற போது அந்த பூ காயாக மாறுகிறது. இது அல்லாஹு தஆலா இயற்கையாக நடைபெறுகின்ற விதத்தில் அமைத்திருக்கார். காற்றின் மூலமாக தேனீக்கள் வண்டுகள் போன்ற பூச்சிகளின் மூலமாக இயற்கையாக இந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்க, ஒரு பூவிலே இருந்த ஒரு தேனி இன்னொரு பூவிலே போய் அமருகிற போது இந்த பூவிலிருந்து பெறப்பட்ட மகரந்த துகள்களை அந்த பூவிலே கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சேர்ப்பதன் மூலமாகத்தான் காய்கறிகள் இன்ன பிற பழங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது என்ற அடிப்படை அறிவை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மகரந்த சேர்க்கை என்பது இயற்கையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த நிலையில் மதீனாவிலே உள்ள விவசாயிகள் என்ன செய்தார்கள் என்றால், பேரித்த மரங்களுக்கு மத்தியிலே செயற்கையான ஒரு மகரந்த சேர்க்கை முறையை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். என்ன முறையை கடைபிடித்து வந்தார்கள்? பேரித்த மரத்தினுடைய பாலைகள் இருக்கிறது அல்லவா, அந்த பாலைகளில் ஆண் பாலை பெண் பாலை என்று ரெண்டு இனமாக இருக்கும். இதுல பெண் பாலையை லேசாக கீறிவிட்டு ஆண் பாலையை எடுத்து
அந்த பெண் பாளையோடு இணைத்து கட்டி விடுவார்கள். ஒவ்வொரு மரத்திலையும் இந்த மாதிரி செய்திருப்பார்கள். அப்படி செய்கின்ற போது அது அவர்கள் எதிர்பார்ப்பதை போன்ற விளைச்சலையும் மகசூலையும் தரும் என்பது அவர்களுடைய கடந்த கால நம்பிக்கை. அது அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக பார்த்து வந்த ஒரு உண்மை. இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானாருக்கு இது புதிதாக தெரிகிறது. இது என்ன, இயற்கையாக நடைபெற வேண்டிய இந்த மகரந்த சேர்க்கையை இவர்களாக செயற்கையாக உருவாக்குகிறார்களே என்று சந்தேகப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவசாய தோழர்களிடத்திலே கேட்டார்கள். மாத்தஸ்னவுனே, புகாரியிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. மாத்தஸ்னவுனே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிற போது, குன்னா நஸ்னவுஹோ, காலம் காலமாக இந்த முறையைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம். விவசாயத்திலே காலம் காலமாக எங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த இந்த முறையைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஆண் பாளையையும் பெண் பாளையையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து செய்கின்ற அந்த முறை பன்னெடுங்காலமாக எங்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று அந்த தோழர்கள் விவசாய நண்பர்கள் விளக்கம் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதிரி செய்யாமல் விட்டுவிட்டால் இயற்கையாக அதனுடைய போக்கிலேயே அந்த மரங்களை விட்டு விடுவது ரொம்ப உகந்ததாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் விரும்பிய மாதிரி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார். அதை ஒரு உத்தரவாக அவர்கள் சொல்லவில்லை. இயற்கையாக நடைபெறுகிற அந்த மகரந்த சேர்க்கையை நீங்கள் அதனுடைய வழியிலே விட்டுவிடுங்கள், நீங்களாக செயற்கையாக செய்யாமல் இருக்கலாமே என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அதற்கு பிறகு அந்த முறையை கைவிட்டு விட்டார். காலம் காலமாக செய்து வந்த அந்த விவசாய முறை அதை அந்த தோழர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். நபியினுடைய தோழர்கள் நபியினுடைய வார்த்தைகளையும் அசைவுகளையும் எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு உதாரணம் இது. எது தனக்கு சாதகமாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு, எது தங்களுக்கு எதிராக இருக்குமோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விடுகின்ற அந்த நடைமுறையை பெருமானாருடைய தோழர்களிடத்திலே பார்க்க முடியாது. பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்களுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலையும் உத்தரவாக உள்வாங்கிக் கொள்ளுகிற நிலையில் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். பெருமானார் ஒரு கருத்தாகத்தான் இதை சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்கள் அதை உத்தரவாக ஏற்று அதற்கு பிறகு அந்த நடைமுறையை கைவிட்டு விட்டார். கைவிட்டு விட்டால் என்ன நடந்தது? அந்த ஆண்டு சில மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த அறுவடையிலே பார்த்தால் எதிர்பார்த்த அளவை விட மிக குறைவான மகசூலை அந்த பேரித்த மரங்கள் தந்தது. வழக்கமாக கிடைக்கின்ற அளவிற்கு அந்த பழங்கள் கிடைக்காமல் ரொம்ப குறைவான அடிப்படையில் அதனுடைய உற்பத்தி அமைந்திருந்த உடனே இந்த விஷயத்தை பெருமானாருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்னீங்கிறதுக்காண்டி நாங்க அதை விட்டுட்டோம். ஆனா இப்ப பார்த்தா வழக்கத்துக்கு மாற்றமா ரொம்ப குறைவாக அந்த பேரிச்சம்பழங்களுடைய உற்பத்தி அமைந்திருக்கிறது என்று சொன்னவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை உருவாக்கி ஒரு அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிற அத்தனை அம்சங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்துக் கொள்கிற ஆட்சி தலைவராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அந்த விவசாயிகளை பார்த்து, நான் என்னுடைய யோசனையை சொன்னேன், அதை நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும், இதுதான் உங்களுக்கு நல்லது, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நீங்கள் செய்கின்ற அந்த முறையை கையில விட்டுவிட்டு நான் சொல்லுகிற இந்த நடைமுறையைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணவத்தோடு பேசவில்லை. பெருமானார் சொன்னார்கள், இன்னமான பஷரோன், பணிவோடு சொன்னார்கள், நானும் ஒரு மனிதன் தான். முதலில் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் என்று ஒரு நிலை, ஆனால் மனிதரா இல்லையா என்று பார்த்தால் நானும் ஒரு மனிதனான். அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபஹுதூஹு, நான் மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு உத்தரவிட்டால் அதை அப்படியே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய சுய கருத்தை புகுத்துவதற்கு அனுமதி இல்லை. மார்க்கம் சார்ந்த, மார்க்கத்தினுடைய நடைமுறை சார்ந்த அந்த அம்சங்களை சொல்லுகிற போது அப்படியே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வைதா அமர்த்துக்கும் விஷயின் மின்றலியை உலகம் சார்ந்த விஷயங்களில், நடைமுறை சார்ந்த விஷயங்களில், மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்ற விஷயங்களில், உலகம் சார்ந்த நடைமுறை சார்ந்த விஷயங்களில்
என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை உங்களிடத்தில் நான் சொன்னால் பைனமான பஷரும் நானும் மனிதன் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவசாய விஷயத்தில் என்னை விட நீங்கள் தான் அனுபவசாலியாக இருக்கிறீர்கள். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. விவசாயம் செய்கின்ற அந்த நடைமுறை பன்னெடும் காலமாக உங்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. எது உங்களுக்கு நன்மையை தரும், எது உங்களுக்கு பயனை தரும் என்பதை நீங்கள் தான் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறீர்கள். எனவே உலகம் சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்ற போது நீங்கள் அதை விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அது உங்களுக்கு ஒத்துவராது என்று வந்தால் அதை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய பழைய நடைமுறையை கையில் எடுங்கள் என்று மதீனத்து விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். விவசாயிகளை பார்த்து இன்று ஆளும் வர்க்கம் ஏசி ரூம்களிலே அமர்ந்து கொண்டு திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களுக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த மண்ணினுடைய தன்மை தெரியாது, பயிரினுடைய தன்மை தெரியாது, எப்படி இதை அணுகினால் எப்படி முடியும் என்று எதுவுமே தெரியாமல் இருக்கின்ற இவர்கள் விவசாயிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த சட்டம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதுதான், இது உங்களுக்கு பிரயோஜனமானதுதான், நீங்கள் அதனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த போங்கு இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் காண முடியாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஆட்சி பீடத்திலே அமர்ந்த அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். என்ன உத்தரவு என்றால், ஏன் சொல்லுகிறோம் என்றால், இன்று ஏழைகளுடைய நலனை விட இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களின் நலனை விட பன்னாட்டு கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களுக்குத்தான் இங்கு இயற்றப்படுகின்ற அத்தனை சட்டங்களும் உதவியாக இருக்கிறது என்ற நிலையில் இஸ்லாமிய வரலாறு நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அரசாங்கத்தினுடைய பிரத்யோக மேய்ச்சல் நிலங்கள் என்று சில இடங்கள் இருந்தன. என்ன இடங்கள் என்றால், ஜக்காத்தினுடைய ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் இவைகளை மேய்ப்பதற்காக அரசினுடைய சார்பாக சில மேய்ச்சல் நிலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு ஹுனை என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவரை பாதுகாவலராக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்திருந்தார். இந்த ஹுனை என்பவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே அவரை பாதுகாவலராக நியமிக்கின்ற போது சொன்ன அறிவுரைகள் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த குணையிடத்திலே சொன்னார்கள், குணையே, அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த மேய்ச்சல் நிலத்திற்கு உன்னை நான் பாதுகாவலனாக நியமித்திருக்கிறேன். இத்தகி தழவத்தல் மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய சாபத்தை நீ அஞ்சிக்கொள். இன்ன தழவத்தல் மதுலும் முஸ்தாபத்து, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய சாபம் அல்லாவின் மூலமாக நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அவன் நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் அவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் இறைவனிடத்திலே முறையிடுகின்ற சாபம் இருக்கிறதே, ஆட்சியாளர்களுக்கு எதிராக அது நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று எச்சரிக்கை விடுத்து விட்டவர்கள் சொன்னார்கள், இந்த மேய்ச்சல் நிலங்கள் ஜக்காத்தினுடைய ஒட்டகங்கள், பைத்துல்மாலுடைய ஒட்டகங்கள் ஆடுகளுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேய்ச்சல் நிலங்களில் தங்களுடைய கால்நடைகளை மேய்ப்பதற்காக ஏழை விவசாயிகள் கொஞ்ச அளவிலான ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டிக்கொண்டு வந்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். அரசாங்கத்தினுடைய அந்த நிலத்திலே அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். ஆனால் அதே நேரத்திலே வசதி படைத்தவர்களான ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அந்த வசதி படைத்த நபித்தோழர்களுடைய ஒட்டகங்களோ ஆடு மாடுகளோ வந்தால் அதை அந்த அரசினுடைய மேய்ச்சல் நிலங்களுக்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். கார்பரேட்டுகளுக்கு அனுமதி, ஆனால் இந்த நாட்டிலே உள்ள பூர்வீக குடிமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையை பார்க்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏழைகளுடைய கால்நடைகள் வந்தால் இந்த இடத்திற்குள் அனுமதி, ஆனால் பணக்காரர்களுடைய கால்நடைகள், குறிப்பாக பெயர் சொல்லி சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த வசதி படைத்தவர்களுடைய கால்நடைகள் வந்தால் அதை நீ அனுமதிக்காதே, ஏனென்றால் வசதி படைத்தவர்களுடைய கால்நடைகள் அழிந்து போனது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேறு பல அம்சங்கள் இருக்கிறது, அவர்கள் வசதியானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகளுடைய கால்நடைகள் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பிள்ளை குட்டிகளை அழைத்துக் கொண்டு வந்து என்னிடத்திலே முறையிடுவார்கள், உமரே அமீருல் மூமினீனே, நாங்கள் பசியாலும் பட்டினியாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று முறையிடுவார்களே, ஆனால் என்னால் அவர்கள் எல்லோருக்கும்
உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் அவர்களுடைய கால்நடைகளை நீர் அனுமதித்து விட்டு வசதி படைத்தவர்களுடைய கால்நடைகளை இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று அந்த குணை என்பவருக்கு ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோமே. இதுவெல்லாம் நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைமை பீடம், நாட்டு மக்களுக்கு மீது இயற்றப்படுகிற அந்த சட்டங்கள், நடைமுறைப்படுத்தப்படுகிற அந்த முறைகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் ஏழைகளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் செயல்பட வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலை இந்த இஸ்லாமிய வரலாறெல்லாம் உலகத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாட்டினுடைய பிரச்சனையை சர்வதேச நாடுகள் எல்லாம் பார்க்கிறது, சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்க்கிறது. நாளுக்கு நாள் டெல்லியிலே குழுமிக் கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கிற கோடியை நெருங்குகிற அளவிற்கு விவசாயிகள் அங்கே கூடியிருக்கிறார்கள். சுமார் 90,000 மேற்பட்ட டிராக்டர்களை கொண்டு வந்து தலைநகரை முற்றுகையிடுகிற அந்த சூழலை பார்க்கிறோம். இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் நிச்சயமாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கான போராட்டமாக மட்டும் இதை சுருக்கி பார்க்காமல் இது இந்த தேசத்தினுடைய நலனில் அக்கறை கொண்ட அத்தனை நபர்களுக்கான போராட்டமாக அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களுடைய இதயத்திலே மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பானாக. இந்த நாட்டினுடைய வளங்களை இந்த நாட்டு மக்கள் முறையாக அனுபவிக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய வளங்கள் தனியாருக்கு தாரை வறுக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய சூழலை இந்த நாட்டில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக முடிக்கின்றேன். வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.